ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புக்கு படிச்சிட்ருக்கும் போதே அதில் கேஸ் அடுப்பு பராமரிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டிப்ஸ் நம்பர் ஒன் சிலிண்டரை எப்போதும் பக்கவாட்டில் படுக்க வைக்காமல் நிற்க வைக்க வேண்டும் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வீட்டில் வெற்றிகலாக தான் நிப்பாட்டி வச்சுருப்போம் டிப்ஸ் நம்பர் டூ ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள அடுப்பு சாதனங்களையும் ரப்பர் குழாய்களையும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எல்லார் வீட்டிலையுமே செக் பண்ணிக்கோங்க ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்ட்டு டிப்ஸ் நம்பர் த்ரீ அடுப்பு எப்போதும் தரை மட்டத்தில் இருந்து ஏறத்தால் இரண்டடி உயரத்தில் உயரத்திலும் சுவரை ஒட்டியும் இருக்க வேண்டும் அடுப்பு எப்பவுமே தரையிலிருந்து ரெண்டடி உயரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் கேஸ் ஸ்டவ் வைத்திருப்பவர்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் கேஸ் குழாயை திருப்பாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க சின்ன பிள்ளைங்க வந்து விளையாட்டுத்தனமாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் சுய ரிப்பேர் வேலை ஆபத்தானது யாரையும் கேஸ் உபகரணங்களை பழுது பார்க்க அனுமதிக்கக்கூடாது விற்பனையாளர்களிடமே இந்த பொறுப்பை விட்டுவிட வேண்டும் நம்ம ஏரியா சைட்லாம் வருவாங்க கேஸ் ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வர்றவங்களை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க அந்த கடையில் போய் ப்ராப்பராக வேலைக்கு விடுங்க லாஸ்ட்டு டிப்புங்க டிப் நம்பர் சிக்ஸ் இதை வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இரவில் படுக்க போகும் முன்பு ரெகுலேட்டரும் அடுப்பின் வாழ்வும் சரியாக மூடி இருக்கிறதா என கவனித்து செல்லவும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் அடுப்பு சிலிண்ட்ரு வந்து ஆஃப் பண்ணியிருக்கான்னு வந்து பார்த்துட்டு தான் செக் பண்ணி தான் தூங்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்